அண்ணனுடைய மகன் இங்கே ஒரு நடிகனாக உருவாகிறார். நிறைய நடிகர்கள் இப்போ வந்து உருவாகிட்டு இருக்காங்க. அதில் வந்து எல்லாரும் வந்து வெற்றி பெறதில்லை. பல வேளைகளில் வந்து இந்த தமிழ்துறைக்கு இந்த தொழிலையே இதுக்காக வந்து அது தன்னை ஒப்படைச்சு வர்ற முன்னோடிகளுடைய பிள்ளைகள் தோற்று போகும்போது நான் அதிகமாக அவங்கள விட நான் கவலைப்படுவேன். இது நிறையா நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக மற்ற படங்களை நான் பார்க்குறத விட அவங்களுடைய பிள்ளைகள் வரும்போது அந்த படம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் எப்படி வந்தால் ஒரு தமிழ் முகங்களே அருகி போயிடுச்சு. தமிழ் சினிமான்னு தான் பேர், தமிழில் தான் சென்சார். ஆனால் தமிழ் நடிகர்கள் ஒரு தமிழனுக்குரிய இடத்தை மற்ற மொழிக்காரர்கள் பிடிங்கிட்டு போகிறாங்க. அது நமக்கு தெரியறதில்லை. இது எந்த மொழியிலையும் கிடையாது, இந்தியாவில் எந்த மொழியிலையும் கிடையாது. ஆனால் ஒரு தமிழ் பிள்ளை இங்கே உருவாகிறார். அதுதான் எனக்கு வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. அண்ணன் என்கிட்ட வந்து காட்டி நடிக்க வைக்க போகிறேன்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் நான் வந்து படம் செய்யக்கூடிய நிலைமையில் இல்லை. உண்மையிலே நான் நினச்சேன் வரணும். திருவள்ளுவர், கார்ல் மார்க்ஸ், அப்புறம் இன்னொரு புரட்சியாளர் சரவண பொய்கை சொல்லக்கூடிய முருகர், இப்படி அவருடைய சிந்தனை இருக்குது. நிச்சயமாக தமிழ் சூழலில் வெற்றிங்கிறது என்னங்க, வெற்றினா வந்து நிறைய தயாரிப்பாளருடைய பணத்தை வாங்கிட்டு போகிறதோ, நிறைய இடங்களை வாங்கி போடுறதோ, நிறைய திருமண மண்டங்களை கட்டுறதோ, அது வெற்றி அல்ல. இந்த தமிழ் சமுதாயத்துக்கு அவருடைய நடிப்பின் மூலமாக, அவருடைய சிந்தனையின் மூலமாக பங்களிப்பு செய்கிறதா என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக சேகரண்ணனை விட கார்ல் மார்க்ஸ் வந்து பல மடங்கு அவரை நான் கவனிக்கிறேன். எங்கேயோ இருக்கார் அவர். முதல் படம் நிச்சயமாக வெற்றி அடையணும். அது வாழ்த்துக்களோட மட்டுமில்ல, கேகரண்ணனா அழகாக சொன்னாங்க. இதை வந்து நிறைய வந்து இந்த பாடல் வெளியீட்டு விழாக்களோடு போயிடுது படங்கள் எல்லாம். ஆனால் அந்த படங்கள் எல்லாம் பத்திரிகைகளுக்கும் இணையதளங்களுக்கும் தொலைக்காட்சிக்கும் தான் செய்தியாகிட்டோம். ஆனால் அந்த படங்கள் வெளியாகுதா, முதலீடு போட்டோம் என்னன்னா, இதை பற்றி ஒன்றுமே இல்லாமல் போயிடுது. அப்படி ஒரு நிலை வராமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் பெரியவங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கட்டுப்பாடு திட்டங்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக தம்பியோட படம் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.